பால் போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாலும் பொங்கி கீழே ஊற்றி அடுப்பெல்லாம் வீணாக்கிடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு குட்டி கிணத்து அது உள்ளே போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அது பொங்கி பொங்கினாலும் இந்த மாதிரி அது உள்ளே தான் பொங்கிட்டுருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் போடுற டீ கடையில் குடிக்கிற டீ மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம டீ தூளில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பூஸ்ட் இல்லாட்டி ஹார்லிக்ஸ் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் கடையில் குடிக்கிற டீ மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சக்கரை டபாவை எப்படி கவர் பண்ணி வச்சாலும் எறும்பு வந்துருங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லவங்கம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா சக்கரடப்பாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எறும்பே வராது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாயை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பச்சை மிளகாயோட காம்பை கிள்ளிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லெமனை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்டோர் பண்ணாம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா கவர் பண்ணி தனித்தனியாக கவர் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலேருந்து இருந்து பூண்டு வாங்கிட்டு வந்து அதை அப்படியே வைக்கக்கூடாதுங்க அப்படியே வச்சோம்னா அது ஈரத்தன்மையால் சீக்கிரமாக ஆகிடும் புழு வச்சிடும் அதுக்கு பதிலாக அதை இந்த மாதிரி உடச்சி விட்டு வச்சோம்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் நல்லா காஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக புழு வைக்காது சொத்தையும் ஆகாது அதே மாதிரி பூண்டு தோல் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு போடுங்க சூப்பரான உரமாக இருக்கும் பூண்டு வாங்கும்போதே நம்ம இந்த மாதிரி நல்லா பல் தெரியுற மாதிரி நல்லா காஞ்ச பூண்டாக வாங்கி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம புளியெல்லாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சில டைம் அதில் வண்டு வச்சிடும் இல்லாட்டி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பறக்கிற பூச்சி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கள்ளு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அது கடையில் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க தூவிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளியை அதில் போட்டு விட்டுடலாம் இந்த அளவுக்கு புளி போட்டதுக்கப்புறமா இப்போ நடுவில் இப்போ கொஞ்சம் கல்லுப்பு தூவி விட்டுட்டு திருப்பி நம்ம எவ்வளோ புளி வைக்கிறோமோ அவ்வளோ புளி வச்சுட்டு கொஞ்சம் தூவி விட்டோம்னா வண்டு வைக்காது ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் இருக்க உளுந்து பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் வண்டு பிடிக்காமல் இருக்கணும்னா வாங்கின உடனே ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க வண்டே பிடிக்காது அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கோது மாவு கேழ்வரகு மாவு இதெல்லாம் வண்டு பிடிக்காம இருக்கணும்னா ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து தூள் உப்பு எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க வண்டே பிடிக்காது அரிசியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் வண்டு பிடிச்சிடும் அந்த மாதிரி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பை ஒரு துணியில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க இப்போ இந்த மூட்டையை அப்படியே நம்ம அரிசிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வருஷ கணக்கு ஆனாலும் அரிசியில் வண்டு வராது வாழைப்பழம் ஸ்டோர் பண்ணும்போது சில டைம் எல்லாம் ஒரே டைமில் பழுக்கோம் இல்லாட்டி சீக்கிரமாக கருப்பாகிடும் அதுக்கு இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டலாம் இல்லாட்டி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சாலும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி கிணத்துல தண்ணி எடுத்து அந்த டிப்பு அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்